தடுப்பூசியை ஏற்றுமதி செஞ்சோம், ஆக்சிஜனை ஏற்றுமதி செய்தோம், இப்போ வந்து ரெம்டிசிவர்ன்ற மருந்து ஏற்றுமதி செஞ்சு இப்போ ஏற்றுமதிக்கு தடை. ஜனவரியிலிருந்து ஏற்றுமதி செய்துட்டு 3 மாதம் அனுமதிச்சுட்டு இப்போ நெருக்கடிக்கு எல்லாவற்றையும் அவசர அவசரமாக செய்யக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம். இந்த எல்லாருடைய கணிப்பும் பொய்யாகக்கூடிய அளவுக்கு அலை வேகமாக இருக்கா, இல்லை தொலைநோக்கா நாம் சிந்திக்க தவறிட்டோமா? சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுல என்னை ஒரு நல்ல ஒரு நிபுணர்னு வேர்ல்டு பேங்கை ரெக்கக்னைஸ் பண்ணி நான் நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கேன். அந்த அடிப்படையில் சொன்னால் இதை தொலைநோக்கு பார்வையில் பிளானிங் செய்ய மத்திய அரசு தவறிவிட்டது என்பதில் எந்தவித சந்தேகமும் எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ரெண்டாவது அலை வரும்னே நினைக்கல. நான் அக்டோபரில் அந்த ஹிந்துல பேப்பர் எழுதியிருந்தேன், ரெண்டாவது அலை நிச்சயமாக வரும், எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது, நமக்கு நேரம் இருக்குது, அதனால் அதற்கு நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும், வேண்டிய பொருட்களை வைத்து கொள்ள வேண்டும், வேண்டிய பெட்டு எவ்வளோ வேணுமோ அதை செய்யணும், எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கோ எவ்வளோ மருந்து தேவையோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு பொதுவாக தமிழக அரசுக்கு சொன்னால் கூட ரெண்டாவது அலையிலிருந்து நாம் தப்ப முடியாது என்பதை தெளிவாக கூறியிருந்தேன். ஆனால் அந்த ரெண்டாவது அலை நமக்கு கொஞ்சம் பின்னால் வந்திருக்கு. அதை ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி பிளான் பண்ணியிருந்தோன்னா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது, ஒன்று. ரெண்டாவது, வேக்சினேஷனை பொறுத்த மட்டில் அதுக்கு ஒரு இந்த ரெண்டாவது அலையை பற்றியே சம்பந்தம் இல்லை. நம்ம கண்ட்ரியில் பாப்புலேஷனுக்கு 100 கோடி பேருக்கு குழந்தைகளை விட்டுருவோம், 100 கோடி பேருக்கு நாம் வேக்சின் போடணும். அது முதல்ல ஆரம்பிக்கும் போதே, வேக்சின் ஆரம்பிக்கும் போதே 3 மாதத்துக்கு முன்னாலே நமக்கு தெரியும் 100 கோடி பேருக்கு வேக்சின் போடுறதுக்கு 100 கோடி வேக்சின் மினிமம் அல்லது 200 கோடி, ஏன்னா 2 வேக்சின் போட வேண்டியிருக்கு, 200 கோடி வேக்சினுக்கான ஒரு பிளான் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி பிளான் தயார் பண்ணி யார் யார் சப்ளை பண்ணுவாங்க, எவ்வளவு சப்ளை பண்ணுவாங்க, அது தட்டுப்பாடு இருந்தால் நாம் என்ன செய்வது, யார்கிட்ட இருந்து அதை இறக்குமதி பண்ணுவது, இது போன்ற விஷயங்களை ஜனவரியிலேயே நாம் முடிச்சிருக்கணும். ஆனால் இது இப்போ வந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நாம் வேக்சினேஷன் செய்ய போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணால் நமக்கு வேண்டியது எவ்வளவு, 100 + 100 100 கோடி + 100 கோடி 200 கோடி வேக்சின். நமக்கு ஒரு 3 மாதம் ஸ்டாக்காவது இருக்கணுமா வேண்டாமா? எவ்வளோ பெரிய கண்ட்ரி, நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் ஸ்டாக் வச்சுருந்தா போதாது, அது ஒவ்வொரு சிட்டிக்கும் போகணும், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும், தட்ஸ் கால் சப்ளை செயின். அதை வந்து செஞ்சுருக்கணும், பிளான் பண்ண தவறிட்டோம். நான் இப்போ வந்து ரெண்டு பிரைஸு, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரைஸு, மத்திய அரசுக்கு ஒரு பிரைஸுன்னு போட்டிருக்கதை பார்த்த உடனே என்னால் நம்ப முடியல. நான் என்ன தோணுது, என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேற கண்ட்ரி இன்னொரு நாடா, மத்திய அரசுங்கிறது ஒரு நாடு, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொரு நாடுனு எனக்கு தோணுச்சு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்படி அவங்களுக்கு கூட கொடுக்கணுங்கிறத பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. அவங்களுக்கு என்ன காசு ஆகுது, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தால் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட கொடுக்கறத பற்றி ஆட்சேபனை இல்லை. மத்திய அரசிற்கு ஒரு ப்ரைஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரைஸும் நான் கேள்விப்படாத ஒன்று. மத்திய அரசுன்னா என்ன, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து தானே மத்திய அரசு, அரசு இது, இது பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, மத்திய அரசு, தமிழக அரசு, வெஸ்ட் பெங்கால் அரசு. நான் கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தவன், அதனால் கவர்மெண்ட்டு அரசாங்கம்ன்ட்டு தான் பார்ப்பேனே ஒழிய அந்த இதுக்கு எப்படி நம்ம கூட கொடுத்து வாங்கன்னு சொல்ல முடியும். ரெண்டு, அப்படியே கூட கொடுத்து வாங்கினா ஒவ்வொரு ஸ்டேட்டும் போய் அங்கே நின்றுக்கிட்டு க்யூவில் நின்று எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறதுன்னு யார் முடிவு பண்ணுறது? மிஸ்டர் பூனாவாலா முடிவு பண்ணுவாரா? தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் மாதிரியே மத்திய அரசுலேயும் இது மாதிரி ஒன்று செய்யணும்னு சொல்லி நான் 7-8 வருஷமாக அங்கே உலக வங்கியினுடைய ஒத்துழைப்போடு நான் போய் மத்திய சேவை கழகம்னு ஒன்று நிறுவனம் செய்திருக்கு, அங்கே இருக்கு. அந்த மத்திய சேவை கழகத்திலிருந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வேர்ஹவுஸ் வச்சு கோல்ட் செயின் வச்சு வேக்சினேஷன் ஸ்டாக் பண்ணுங்கிறது ஐடியா, அதுதான் கேபினெட் அப்ரூவல். ஆனால் அதை செயல்படுத்தவே இல்லை. ஒரு 7 வருஷம் நான் பாடுபட்டுட்டு இதில் அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் பேங்க்கிட்ட நானே சொல்லிட்டேன், நான் இங்கே போக தயாரில்லை, வேஸ்ட் ஆஃப் டைம், நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ், ப்ளீஸ் லீவ் மீ அவுட். சிஎம்எஸ்எஸ்ன்னு பேர் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கணும், அவங்க அவங்க ப்ரொக்யூர் பண்ணியிருக்கணும், ஸ்டாக் எல்லா இடத்துலையும் இருக்கணும். இன்னும் மத்திய அரசு வேக்சினை கொடுக்க வேண்டியது அதனுடைய முக்கிய கடமை.
ரெண்டு பிரைஸ் போட்டது எனக்கு உள்ளபடியே என்னால நம்பவே முடியல. அதாவது ஏதாவது நாம வந்து போர்ச்சுகலாவோ ஸ்பெயினாவோ அல்லது பிரிட்டனாவோ ஆயிட்டோமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. தமிழக அரசு மத்திய அரசின் கீழ் தான் பணிபுரிகிறது. ஆகவே இது பண்றது எனக்கு உள்ளபடியே ஆச்சரியமா இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.